அப்பா வந்து இளையராஜா சார் வந்து அப்பா பண்ண படங்கள் 14 படங்களுமே இளையராஜா சார் தான் மியூசிக்கு. இன்ஃபேக்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது. இளையராஜா சார் இல்லாத ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்தார். அது பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அந்த டைமில். அப்போ ராஜா சார் வந்து வேண்டாம் வந்து ஒரு மியூசிக் டைரக்டராக சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பா வந்து அந்த டைமில் இல்லை, நான் ராஜா பண்ணலன்னா நான் இந்த படம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்டே பண்ணார் அப்போ. ஸோ அந்த மகராஜன் அந்த ஒரே படத்தில் வந்துட்டு அப்பா வந்து ஒட்டுமொத்த கடனை அடைச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த கடனுக்காக தான் அந்த படமே பண்ணது. அதான் இப்போவும் சொல்லுவார், அந்த படம் வந்து எப்படின்னா தேவன் மகனுக்கு அப்புறம் வந்த படம் இமீடியட்டாக. ஏன்னா கமல் சார் வந்து நான் கெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். நான் 5 நாள் டேட் கொடுக்குறேன், அதை பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார். பட் 17 நாள் நடிச்சு கொடுத்தாரு. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கல்யாணராமன், மீண்டும் கோகிலா, கடல் மீன்கள் உள்ளிட்ட பல்வேறு படங்களை இயக்கிய இயக்குனர் ஜிஎன் ரங்கராஜன் அவர்களின் மகனும் இப்போதைய இளம் இயக்குநர்கள் ஒருவருமான GNR குமாரவேலன் அவர்களை இப்போது நாம் சந்திக்கப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். உங்கள் அப்பா ஜிஎன் ரங்கராஜன் சாரோட ஃபஸ்ட்டு படமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம். அதாவது கல்யாணராமன் வந்து பேய் படங்களையும் காமெடியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொன்ன படம். அந்த ஐடியா அவருக்கு எப்படி வந்துச்சு, அதை பற்றி சொல்லியிருக்காரு? அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அதாவது இது நிஜமான ஒரு ஃபிலிம் நீங்கள் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதனோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்னு நான் அப்பா சொல்லியிருக்காரு அது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட கமல் சார் கூட பிக் பாஸில் இப்போ கூட அதை பற்றி பேசியிருப்பார் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ நானும் பார்த்துருக்கேன், அது ஃபுல்லாக வைரல் ஆச்சு. அதில் வந்து ஒரு அந்த ஸ்கிரிப்டை வந்துட்டு இது நிஜமான ஒரு இன்ஸ்பிரேஷனை அவனோட ரைட்டரை மீட் பண்ண கமல் சார் அப்பாவும் போயிருக்காங்க. ஸோ அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி இதோட லைனு நாங்கள் வந்து ரீமேக் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றப்போ பண்ணுங்க தாராளமாக, நானே ஒரு இன்னொரு மூவிலேருந்து இங்கிலீஷ் மூவிலேருந்து அதனோட இன்ஸ்பிரை தான் நான் பண்ணியிருக்கேன், தாராளமாக பண்ணலாம் பண்ணுங்க, அழகாக பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னாரான். ஸோ அதனால் இது அது வந்து ஒரு பட் அது வந்து ஒரு குவைட் சீரியஸான ஒரு ட்ராமா அது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஹியூமர் டென்ஷங்கிறது அது வந்து ஒரு அது மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். ஸோ அப்பா பஞ்சு வர்ணாச்சன் சார், அவங்க கமல் சார், இந்த காம்பினேஷன் வந்து ஒர்க்ட் அவுட் வெல். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். ஆக்சுவலாக அப்பா சொல்லியும் நான் கமல் சார் சொல்லியும் அதெல்லாம் அதை பற்றி கேட்கும்போது இந்த ஒரு ப்ராப்பரான ஒரு ஹியூமர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது அப்பாவுக்கு இயல்பாகவே இருக்கும். அது அது அடுத்தடுத்த படங்கள்லையுமே இருக்கும். மீண்டும் கோகிலாகட்டும் எல்லாம் மின்மம் ஆயிபாகட்டும் நிறைய ஃபிலிம்ஸில் அது அப்பாவை முக்கியமாக அப்பா கமல் சார் காம்போவில் எல்லாமே இந்த ஹியூமருங்கிறது இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். ஐ திங்க் கடல் மீன்கள் அது ஒன்று தான் சீரியஸ் நோட்டாக இருந்தது, மற்ற எல்லாமே ஹியூமர் ஒன்று இருக்கும். அப்பா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண படங்களில் நிறைய படங்களில் ரஜினிகாந்த் நடிச்சிருக்கார். அப்போ அப்பாவுக்கும் ரஜினிகாந்த் நடிகர் நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனால் முதல் படத்தை அவர் வந்து கமல் வச்சு பண்ணார். அது நானும் இந்த கேள்வி கேட்டிருக்கேன் அப்பாட்ட. பட் அப்பா என்ன சொல்கிறார், அதாவது ரொம்ப கமல் சார் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ள இருந்தது. ஒரு கமல் சார் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அவளோட பர்த்டேக்கு நான் போயிருந்தப்போ அவர் மீட் பண்ண போயிருந்தேன் அவர் கமல் சார் பர்த்டேக்கு. அப்போது வந்து அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அவர் சொன்ன விஷயம் என்னை பார்த்தோடனே நான் வந்து சின்ன இந்த வயசுலேருந்து அப்பா என்னை பார்த்துட்ருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுதான் கனெக்டிவிட்டி அவங்களுக்குள்ள. ஸோ அந்த களத்தூர் கண்ணம்மாலேருந்தே பார்த்துட்ருப்பார். அப்பா இப்போ ரீசெண்டாக கமல் சார் வந்து அப்பாவோட ஃபஸ்ட் இயர் டெத் ஆனிவர்சரி அப்போ வீட்டுக்கு வந்திருந்தார். விக்ரம் ரிலீஸ்க்கு ஒரு 5 நாளைக்கு முன்னால் வந்திருந்தார். ஏன்னா அவர் அந்த டைமில் அப்பா இருந்தப்போ கோவிட் அந்த டைம் வர முடியல. ஸோ வீட்டுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க நான் வரேனார். நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன் இது மாதிரி, உடனே நெக்ஸ்ட் டே வந்துட்டார். அவர் அந்த பிஸிலையும் வந்துட்டு அவர் உட்காந்துட்டு அப்பாவோட மெமரிஸை ரொம்ப அழகாக ஒவ்வொன்றா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கார். அவர் அவர் முன்னால் படம் ஓடிக்கிட்டே இருக்கு அதில். அப்போ அவர் சொல்லுவார் மாதிரி பயங்கர சேட்டை பண்ணுவேன் நான் சின்ன வயசில், அந்த இதில் தூக்கி உட்கார வச்சுருவார் மூவி எல்லாம் எடிட்டிங்கில் வந்து உங்களை உட்கார வச்சுட்டு அதெல்லாம் போட்டு காட்டுவார். அது மடியில் உட்கார வச்சு நான் எல்லாம் அது அவ்வளோ மெமரிஸை கமல் சார் சொல்லுவார். ஸோ இதுதான் அவங்களுக்கான பாண்டேஜை. ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே அப்படியே அவர் கமல் சார் என்னோடய கிராஃபில் அவருடைய ஏஜ் வைஸாகவும் சரி அந்த எந்த கிராஃப்லையுமே அதுக்கு அப்பா கண் கூட பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நேச்சுரலி இதுக்குள்ளே அவங்க பாண்ட் வந்துருக்கு. பட் ரஜினி சாரும் அப்பாவும் இன்ஃபேக்ட் அவங்க சேர்ந்து படம் பண்ணலே தவிர பட் தேவர் க்ளோஸ்ன்றது அப்பா சொல்லுவாங்க. அதாவது நிறைய விஷயம் அது நான் எப்படி கண் கூட பார்த்தேன்னா மகராசன் ஷூட்டிங்கில் வந்துட்டு கமல் சார் காலில் அடிபட்டுச்சப்போ அந்த டைமில் கலைஞன் ஷூட்டிங்கில் அப்போது ரஜினி சார் வந்தார். 2 தடவை வந்தார் ஆக்சுவலாக மகராசன் செட்டுக்கு.
வந்துட்டு அப்படியே எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா எல்லாம் ஒன்றா தான் பேசிகிட்டு இருப்பாங்க. தனியாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே அப்போ ரஜினி சார் ஸ்மோக் பண்ணுவார், இல்லை ஸ்மோக் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணால் அப்பாவும் ஸ்மோக் பண்ணுவாங்க ரொம்ப ரேராக. ஸோ ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே அப்பாவுக்கும் அப்படியே கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்படியே அப்பாவும் எல்லாமே லைட்டர் ஒன்றா ஸ்மோக் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நிறைய பேர் அங்கே இருக்கு கேட்பாங்க, மதி இதுதான் பழைய அப்பா கூட இருந்தவங்களாம் கூட பழைய ஆட்கள் தானே. ஸோ இப்படி தான் இருக்கும் அவங்க ரிலேஷன்ஷிப்பு. ரஜினி சார் அப்பா இவங்கெல்லாம் அந்த டைமில் இவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க. பிரியா ஷூட்டிங் அப்போல்லாம் அப்பா வந்து அசோசியேட் டைரக்டர் அப்போது. ஸோ அப்போ நிறையா சொல்லுவார், அப்போது ஃப்ளைட்டில் போகும்போது எல்லாம் பக்கத்தில் தான் ரஜினி சார் அப்பா உட்காந்துட்டு வருவாங்க. ஸோ அவர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு ரொம்ப கலட்டாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்வாங்க. பட் அப்படிதான் நினச்சாங்க, இது மாதிரி ரஜினி சார் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். பட் கமல் சார் வந்து அது அப்பாவுக்கு அமைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அது வந்து ஒரு அது ஒரு சின்ன வயசுலேருந்து கமல் சாருக்கும் அப்பாவுக்கும் உள்ள பாண்டு தான் மேபி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறேன். அது கல்யாணராமன்ல அதுக்கப்புறம் மீண்டும் கோகிலா படம் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, இன்னொரு பொண்ணோட கணவர் தொடர்புண்டு ஒரு பொண்ணு ஏற்றுக்க மாட்டா, சீரியஸான ஒரு சப்ஜெக்டை இவங்க ஹியூமராகவே சொல்லிட்டு போயிருப்பாங்க. எப்படி அந்த தாட் உங்க அப்பாவுக்கு வந்துச்சு, இப்போ பண்ணலாம் ஹியூமராக பண்ணலாம் அப்படின்னு? இல்லை ஆக்சுவலி வந்து அந்த ஷூட்டிங் போகிற வரையும் அது வந்து ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்டாக தான் இருந்தது. அப்புறம் இது வந்து இந்த ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்த சீனே வந்துட்டு ஒரு கிச்சனில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுக்கிறது. அது கமல் சாரும் ஸ்ரீதேவியும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் வரும். அப்போ கமல் சார் வந்து கோவத்தில் பாத்திரத்தை போட்டு தூக்கி போட்டு உடைப்பார். ஒரு இந்த ஷார்ட் சீன் ஓப்பனிங்கே இப்படி தான், இதுதான் ஃபஸ்ட் டே ஷூட்டாக இருந்தது. ஓகே ஓகே. அப்போ ரெண்டாவது திருப்பி ரெண்டாவது பாத்திரத்தை தூக்கி கோவத்தில் தூக்கும் போது டக்குன்னு பின்னாந்து பிடிருவாங்க. ஸ்ரீதேவி மேம் பிடிங்கிடுவாங்க, பிடிங்கிட்டு இது எங்கள் அப்பா விட்டு சீதனும் அப்படி உடைக்காதே இல்லை அப்படின்பாருன்னு அவர் இன்னும் கோவம் அதிகமாகிடும். பக்கத்தில் என்ன பண்ண முருங்கா இருக்கும், அந்த முருங்கா இது நான் வளர்ந்த முருங்கா அப்படி போட்டு உடைப்பார். ஸ்பாட் எல்லோரும் சிரித்தாங்க எல்லோரும். ஸோ இது அப்பாவுக்கு என்னென்னா இது வந்து ஒரு ஒரு நல்லா இருக்குது இந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு இப்படி ஒரு விஷயம்னுப்போ அந்த லஞ்ச் பிரேக்கில் இது அப்பா மைண்ட் எதுவும் இருந்திருக்கு. அது அப்போ கமல் சார் கேட்டிருக்காரு என்னென்னா இது மாதிரி நம்ம ஏன் ஒரு ஹியூமராக ட்ரீட் பண்ணால் என்ன இந்த லைனை அப்படின்னு உடனே அது கமல் சாருக்கு அதில் உடன்பாடு இருந்திருக்கு அப்படி பண்ணுவோம்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆனந்த் சார் எல்லாம் உட்கார வச்சு எல்லாமே ஒரு ஹியூமராக அதை உட்காந்து ட்ரீட் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த ஒரு ஒரு சக்ஸஸோட பெரிய சக்ஸஸோட எதிரிலேயே அந்த ஒரு சின்ன ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துலேயுமே இருக்கும். அது ஃபஸ்ட் டே ஷூட்டிங்லேயே அதை வந்து ரியலைஸ் பண்ணாங்க, இந்த கதைக்கு இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு. ஐ திங்க் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆச்சு அது. ஸோ அப்பாவுக்கும் நான் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஹியூமருங்கிறது எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அப்பாவோட நேட்டிவ் கோபிச்சிட்டி பாளையத்தில் பார்த்தீங்கன்னா அவர் அந்த அக்ரஹாரம் அங்கே இருக்கும் பெரிய இது, அங்கே தான் அவர் மோஸ்ட்லி வளர்ந்துருப்பார். அவர் இது அங்கெல்லாம் பிராமின்ஸ் அந்த கல்ச்சர் அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற கலாட்டா சந்தோஷங்கள் எல்லா நல்ல கிட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பக்கத்துலேருந்து பார்த்ததுனால இப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு சொல்லி அந்த அந்த லாங்குவேஜ் அந்த பிராமின் லாங்குவேஜை வச்சு நல்லா மோஸ்ட்லி அதை ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு அது. அவர் ஹியூமர் சென்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற படம் வந்து கடல் மீன்கள் இல்லையா? ஆனால் அதுவும் ஒரு கமல் சார் அப்பாவோட காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஹியூமராக இருக்கும். எக்ஸப்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கடல் மீன்கள் வந்து ஒரு சீரியஸ் நோட்டு தான் அது ஆக்சுவலாக. ஆனால் அது வந்து நாயகன் கதாபாத்திரத்துக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்துச்சு, அந்த தலையை எப்படி மெச்சூரிட்டி அது வந்து. ஆமாம், அது நானும் கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி அவர் வந்து நாயகன்ல அந்த மாலின் ராண்டோ அந்தோட இதை வந்து அந்த ஆக்சன்ட் அந்த கெஸ்டர் இது எல்லாமே அது மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. பட் அது கடல் மீன்களில் வந்து அதை ஒரு அப்ளை பண்ணியிருப்பார் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஐ திங்க் அது ஒரு மீன் படத்தோட ரீமேக் ஆச்சு. அது மலையாளத்தில் ஜெயன் நடித்த படம் மீன்னு, அதோட ரீமேக் தான் கடல் மீன்கள். அது அது வந்து ஒரு குவைட் அ வெரி சீரியஸ் ஃபிலிம். அது கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்ரீலங்காவில் இல்லைங்க ஒரு வருஷம் ஓடின படம் அது. ஒரு வருஷம் ஓடி அந்த விழா எடுக்கும்போது எல்லோரும் அப்பா கமல் சார் எல்லாமே ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துட்டாங்க. கரெக்டாக அப்போ தான் வார் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ரோக்ராம் கேன்சல் ஆச்சு. இது அங்கே 1 இயர் ஓடும். ஸ்ரீலங்கா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தாலாட்டு தேவானம் சாங் அதை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த டைமில். இப்போ எஸ்பிஎம் சார் நிறைய படங்கள் அப்பா ஆஸ்திரேலியா ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அது எப்படின்னா அதுதான் இப்போ வரையும் எஸ்பிஎம் அங்கிள் சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அது ஒரு ஆச்சரியம் அப்படிம்பார் அவர். ஏன்னா இப்போல்லாம் ஒரு படம் ரெண்டு படம் 25 படம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டீம். அது எஸ்பிஎம் சார் வந்து ஒரு டீம் மாதிரி.
இப்போல்லாம் வந்து ஹார்ட்லி ஒரு ரெண்டு படம் மூணு படம் எல்லாம் ஒரு டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதே இங்கே டஃப்பாக இருக்கும், இங்கே பெரிய இதாக இருக்கும். ஒரு படம் ரெண்டு படம் பண்ணால் அதுக்கப்புறம் போயிடுவாங்க, தப்பு இல்லை. இந்த காலத்தோட இதுக்கேற்ற மாதிரி போய் ஆகணும். நான் அடுத்தடுத்தது ஒரு ரெண்டு படம் பண்ணேன்னா அடுத்து தனியாக இண்டிவிஜுவலாக போனால் படம் பண்ண போயிடுறாங்க. பட் அந்த டைமில் என்ன என்னென்னா ரொம்ப சின்சியராக வந்துட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. எப்போவுமே வந்து அது இப்போவும் நாங்கள் அப்படி தான் இருக்கோம் அந்த ஃபேமிலியில். எஸ்பிஎம் அங்கிள்லாம் இப்போவும் நாங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் மீட் பண்ணும்போது அவர் எங்கள் வீட்டுக்கு வருது நாங்கள் அங்கே போகிறதுங்கிறது அது எப்போவுமே இருந்துட்டு இருக்கிற விஷயம். இப்போது இன்றைக்கி வந்து அவர் என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் இருக்கும்போதும் சரி இல்லாதப்பவும் சரி எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து ஒரு ஒரு இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவோட ஒரு மூணு வயசு சின்னவர் தான் அவர். இருந்தாலும் வந்து எங்களுக்கு பெரிய ஒரு கார்டியன் மாதிரி அது அப்பா இருக்கும்போதும் அப்படி தான் இருக்கும். அவரோட குணாதன் ரொம்ப பாசம், திருலோகச்சந்திர சார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தது. அதே மாதிரி அப்போ திருலோகச்சந்திர சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணார். அப்படி ஒர்க் பண்ணும்போது தான் எஸ்பிஎம் சார் அங்கே வந்து அப்போ சீனியராக இருந்தார். அப்போ எஸ்பிஎம் சார் படம் பண்ண வரும்போது அப்பாவும் வந்துட்டு இவர் கூட இவர் வந்திருக்காரு. வந்துட்டு அப்படி ஸ்டார்ட் ஆன ரிலேஷன்ஷிப் தான் அது. 25 ஃபிலிம்ஸ், மோர் தென் ஸோ மெனி இயர்ஸ் அவங்க ஒன்றா ஒர்க் பண்ணி அந்த இதெல்லாமே. அவரோட மட்டும் இல்லாமல் பஞ்சு அருணாச்சலம் சாரும் இவங்க டீம்லேயே இருந்திருக்காங்க இல்லையா? மூணு பேரும் ஒன்றா ஒரு டீம். பஞ்சு சார் ஆமாம், அஃப்கோர்ஸ் எஸ்பிஎம் சாரோட அண்ணா அப்பா இருந்ததுனால நேச்சுரலி பஞ்சு சாரோட கனெக்ட் வந்தது. அதனால தான் வந்து முதல் படம் பண்ணும்போது அவங்க எஸ்பிஎம் பஞ்சு அருணாச்சலம் சார் ப்ரொடியூஸ் பண்ண படத்தில் வந்துட்டு ஒரு படம் எஸ்பிஎம் சார் அங்கே ஆர்ந்து அது உதவி பண்ணார். இன்னொரு படம் கல்யாணராமன்னா உருவாச்சு. ஆமாம், அது ரெண்டு பேரும் இணையதளைக்கும் அப்புறம் ரெண்டு பேரும் கொஞ்சம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணது இல்லையா? கமல் இங்கே ரஜினி அங்கே. அது நானும் இது ஆக்சுவலாக கமல் சார் ரொம்ப லாங் டைம் பேக் ஒரு இன்டர்வியூவில் அது சொல்லியிருப்பார், தூர்தர்ஷன் இன்டர்வியூவில். அதாவது நினைத்தாலே நீக்கிறதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் டிசைட் பண்ணோம், நானும் ரஜினி சாரும். அவரும் ரெண்டு பேரும் ஒன்றா படம் பண்ண வேண்டான்னு பிரிவு முடிவு பண்ணும்போது முதல்ல பாதிச்சது ஜிஎன் ரங்கராஜன் தான் அப்படின்னு அப்பா பேரை சொன்னார். ஏன்னா அங்கே ரெண்டு பேர் டேட்டுமே அப்பாட்டு இருந்திருக்கு. கமல் சார் டேட்டு வந்திருக்கு, ரஜினி சார் டேட்டு வந்திருக்கு தனித்தனியாக. அப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்ததுனால சேர்ந்து பண்ணலான்ற விஷயத்த பண்ணும்போது அப்போது சரி அப்பா வந்து இந்த ஸ்கிரிப்ட் கல்யாணராமன் எடுத்து பண்ணுவோம் சொல்லி கமல் சாரோட நீங்கள் கேட்டு சொன்ன மாதிரி அந்த பாண்ட் அவங்களுக்குள்ள எப்படி சூஸ் பண்ணாங்க. அப்புறம் எஸ்பிஎம் சார் ஆர்லந்தருது வரை எஸ்பிஎம் சாரை பண்ணாங்க. ஸோ இது தனித்தனி ப்ராஜெக்டாக இதுவாச்சது. இப்போ கல்யாணராமன் வந்து உங்கள் அப்பா பண்ணார், ஜிஎன்ஆர் சார் பண்ணார். அதே ஜப்பான் கல்யாணராமன் அதோட சீக்வல் வரும்போது அதை வந்து எஸ்பிஎம் சார் டைரக்ட் பண்ணார். அது எப்படி அவங்களுக்குலாம் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை? அது அந்த டைமில் வந்துட்டு ஆக்சுவலி எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரியல எனக்கும். அது அப்பா வந்து அதை எதுவுமே அதை பற்றி வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு படம் பண்ண வேண்டிய படம் நெகட்டிவாக அந்த மாதிரி எதுவுமே பேசலை. ஏன்னா அதான் சொன்னேன், அவங்களுக்குள்ள எதுவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த பாண்ட். அது பெரிய விஷயம். இதே இந்த ஜென்ரேஷன் மாதிரி நினச்சிக்கோங்களேன், இது நான் பண்ண வேண்டிய படம் பண்ணலை அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது மாறி மாறி ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, அது ஃபேமிலியாக இருந்தாங்க. இப்போ எப்படி வந்து ஒரே டைமில் டேட் வந்தப்போ அப்பா வந்துட்டு நம்ம இது பண்ணலாம், அது அவங்க எஸ்பிஎம் குருநாதர் பண்ணட்டும் எஸ்பிஎம் சார் பண்ணணும் அப்படின்னு அவர் அப்பா விருப்பப்பட்டேன்னு சொல்லுவார் எப்பவுமே. ஸோ அது மாதிரி அது கீவ் அண்ட் டேக்குங்கிறது அது இருந்திருக்குது. இப்போ வந்து அப்பா டைரக்டராகவும் நிறைய பேர் அப்போ எஸ்பிஎம் சார் எவ்வளோ வாழ்த்தி அனுப்புறது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்கல்ல. இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் என்கரேஜ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ணுறது அது இருந்திருக்கு. கல்யாணராமன் சீக்வல் பண்ணும்போது தெரியல, அப்போ அந்த டைமில் அவரும் பிஸியாக இருந்தார், வேறு படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். மேபி அவங்களுக்குள்ளே பேசி வச்சு கூட பண்ணியிருக்கலாம், இல்லை எப்படின்னு தெரியல அது. பட் இட்ஸ் அதுவும் எங்கள் ஃபேமிலியில் பண்ண எஸ்பிஎம் அங்கிள் பண்ணதும் நாங்கள் வந்து அப்படி தான் நினைப்போம். அந்த படத்தோட ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா தான் பார்த்தோம். அதுக்கு முன்னால் எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்ததோ அப்போவும் அப்போ தான் அப்படி தான் இருந்தது. ஐ வெரி வெல் ரிமெம்பர் அந்த படம் ப்ரிவ்யூ வந்து அப்போ அந்த டைமில் சூப்பர் கீதான்னு ஒரு தேட்டர் இருக்கும் நினைக்கிறேன். ஐ வாஸ் வெரி ஸ்மால் அந்த டைமில், லைக் ஒரு 7-8 இயர்ஸ் இருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து அந்த படம் நான் பார்த்த ஞாபகம் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் அது கல்யாணராமன் பார்ட் 1 அப்பா பண்ணாங்க, ஜப்பான் கிராமன் எஸ்பிஎம் சார் பண்ணாருன்னு டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்துட்டு எனக்கு அது லேட்டர் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த டைமில் எனக்கு ஃபீல் ஆகலை, எல்லாம் ஒரு ஃபேமிலியில் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஜிஎன்ஆர் சார் படத்தில் வந்து பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். ஆல்மோஸ்ட் அவருடைய எல்லா படங்களுக்கும் இளையராஜா தான் இசை அப்படின்னு. அவங்களுக்குள்ள இருக்க பாண்டிங் ஆக்சுவலாக வந்து அப்பா வந்து இளையராஜா சார் வந்து அப்பா பண்ண படங்கள் 14 படங்களுமே இளையராஜா சார் தான் மியூசிக்கு. இன்ஃபேக்ட் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது, இளையராஜா சார் இல்லாத ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர் வந்தார்.
அது பேர் சொல்ல விரும்பல, ஒரு முக்கியமான ப்ரொடியூசர் அந்த டைமில். இப்போ ராஜா சார் வந்து வேண்டாம், இன்னொரு மியூசிக் டைரக்டராக சஜஸ்ட் பண்ணாங்க. அப்பா வந்து அந்த டைமில் இல்லை, நான் ராஜா பண்ணலன்னா நான் இந்த படம் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லி ரிஜெக்டே பண்ணார் அப்போது. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது அவங்க பாண்ட் அது. அண்ட் எப்பவுமே வந்து அதை நானும் அப்பாவோட கம்போசிங்லாம் போயிருக்கேன், ராஜா சாரோட இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது எப்படி கமல் சார் அப்பாவோட ரிலேஷன் வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்குமோ அதே மாதிரி அப்பாவும் ராஜா சாரோட இதுவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நான் அப்பாவோட 14 படங்களுமே ராஜா சார் தான் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா படத்துலேயுமே ஒவ்வொரு பாட்டு வந்து எல்லா பாடலுமே ஹிட்டாக இருக்கும். அதில் வந்து குறிப்பாக ஒரு 2 பாட்டாவது ஹைலைட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு படங்களும். கல்யாணராமன்ல ஆஹா வந்து டிச் ஆகட்டும், மலர்களில் சாங் ஆகட்டும், மீண்டும் கோகிலால வந்து சின்னஞ்சிறு வயதில் ஆகட்டும், எல்லாமே நல்ல எல்லாமே இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு படத்தில் எல்லாமே மின்மயம் சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட்லாம் இருக்கும். அது ஒரு அவங்களுக்கு ஒவ்வொன்றும் இந்த வேரியேஷன் வந்து நிறைய எக்ஸ்பிரிமெண்டல்க்கு நிறைய ஒரு கமல் சார் அப்பாவும் கல்யாணம் ஒவ்வொரு கெட்டப்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 கெட்டப் இருக்கிற மாதிரி மியூசிக்கெல்லாம் நிறைய சேஞ்ச் ஹவுஸ் இருக்கும். ரீசெண்டாக அப்பா கடைசியாக பண்ண அந்த மகராசன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா கூட ஒரு சூப்பர் பாட்டு இருக்கும், ரா கோழி கூப் நேரம் சாங் இருக்கும், அதெல்லாம் பயங்கர ஹிட் அந்த டைமில். அப்போ வந்து வீட்டுக்கு கூட கமல் இல்லைன்னு போயிருச்சு, அந்த அளவுக்கு அவ்வளோ அஃபெக்ஷன் ஜாஸ்தியாக கமல் இல்லை. அது வந்து அஃபெக்ஷனுங்கிறத விட அது வந்து ஒரு அதில் இன்னொரு பேக் ஸ்டோரியும் இருக்குது. என்னென்னா அந்த டைமில் வந்து அப்பா வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஒரு படம், ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு பெரிய லாஸ் ஆச்சு அப்பாவுக்கு. லாஸ் ஆகி பார்த்திங்கன்னா அவ்வளோ வருஷம் சினிமாவிலிருந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு வீடு. ஸோ கடன் அடைக்கிறதுனா அப்பாவுக்கு வந்து கடன்காரனாக இருக்கக்கூடாது நம்ம வந்து அப்படின்றது ரொம்ப இதுவாக இருந்தார். அப்போல்லாம் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைமு, சிஸ்டர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு அவருக்கு வந்து என்னென்னா வீடை விற்றா தான் கடன் அடைக்க முடியுன்ற சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்போ. ஏன்னா இல்லாட்டி அது அடைக்க முடியாமல், ஏன்னா அப்பாவுக்கு என்னென்னா அது அப்படியே பதில் சொல்லிகிட்டே போக விருப்பப்படலை அவர். யார் வேணால் நம்ம ஒரு எப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல விஷயம்னா எப்பவுமே சொல்லுவார், ஒரு ஃபோன் கடங்காரங்க நான் யார் ஃபோன் எடுப்போம் இல்லையோ கடங்காரங்க ஃபோம்னா முதல்ல எடுத்துருவேன் நான், அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு நினைப்பேன். அவங்க ஃபோன் எடுக்கும்போது நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன் டிலே ஆகுதுன்னு. அது மாதிரி அப்பா ரொம்ப வைராகியமாக இருப்பார். அது வந்து அவர் ஏன்னா அவர் வந்து அப்பா சொல்லுவார், நான் முதல்ல டெக்னீஷியன், நான் அதுக்கப்புறம் தான் ப்ரொடியூசர். ஸோ எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ங்கிறது என்னால் ரொம்ப பேசிட முடியாது. அதனால் நான் வந்து எனக்கு வந்து நான் படங்களில் நான் சம்பாதிக்கணும் இல்லையோ நான் முதல்ல டேரக்டராக ஜெயிக்கணும்னு நினைப்பேன். டேரக்டராக கரெக்டான படமாக இருக்கும்னு நினைப்பேன். அந்த டேரக்டர் வந்து ப்ரொடியூசருக்கு லஷ்டம் இல்லாமல் பண்ணணும்னு நினைப்பேன் அப்படின்னு நினைப்பார். இதுவரையும் அதுதான் என்னோட நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கும்போது அப்பா வந்து அதை வந்து வீடை விற்றுட்டு தான் பண்ணலான்னு நினைக்கும் போது, ஸோ அப்படி இருக்கும்போது இது கமல் சார் கேள்விப்பட்டு வந்து உடனடியாக வந்து SOS மாதிரி வந்துட்டு உடனே படம் பண்ணி, ஏன்னா அப்பா வந்து எப்படி ஹெல்ப்னு போய் நிற்க மாட்டார், அது மாதிரி ஒரு பர்சன் இருக்கும் அவர் எப்பவுமே, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவரு கமல் சார் கேள்விப்பட்டு ஜாக்பாத் சீனிவாசன் மீண்டும் கூகுளா ப்ரொடியூசர், அவர் வந்து சிங்கருடன் டைமில் வந்து அவர் வந்து ப்ரொடக்ஷன் சைடில் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அவர் மூலிமா வந்து கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாரு அப்பா எங்கே இருக்காரு, அப்போ சின்ன ஒரு கேப் ஆகிடுச்சு அப்பாவுக்கும், ஏன்னா அவர் கமல் சார் பக்கம் பிஸி ஆகிட்டார், இங்கே அப்பா அவர் பக்கம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கடனாளி இம்மாதிரி ஒரு ஆகிடுச்சு ஒரு ரொம்ப இதாகிடுச்சோன்னு கேள்விப்பட்டு ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னே அவர் சொன்னார், ஜாக்பாத் சார் சொன்னார், அவர் தான் எதுவும் சொல்லவே மாட்டாரே அப்படிப்பா அப்படின்னு, அவருக்கு இப்போ நீ அப்படியா ஒன்றா கூப்பிட்டு பேசுகிறேன் அப்படின்னாரு. அப்போல்லாம் மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, இன்னும் லேண்ட்லைன் வந்து ஃபோன் வருது மாதிரி வாங்கினேன். நான் சென்னை வர கொடைக்கானல்லேருந்து கால் பண்ணார், நான் வந்ததுக்கப்புறம் வாங்க மீட் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்தோடனே ஃபோன் பண்ணார், வந்தோடனே நான் வரட்டுமா அப்படின்னாரு, இல்லைப்பா நீ எங்கே இருக்கு சொன்ன ஆகணும். அப்போ அப்பா அங்கே போனாங்க, அப்போது நான் இன்ஃபேக்ட் நான் தான் அப்போ கார் ஓட்டிகிட்டு போனல, ஞாபகம் இருக்குது அம்பாசிடர் கார். ஸோ போயிட்டு போகும்போது வந்து அப்பா ஏன் இதெல்லாம் சொல்லலை அப்படின்னு, இல்லைப்பா அது இதுக்கு தொந்தரவு பண்ண வேண்டாமே நினைக்கிறேன், நீங்கள் சொல்லாமல் பண்ணிங்கன்னா தான் சொல்லாமல் இருந்தீங்கன்னா தான் இதுதான் எனக்கு தொந்தரவு, இதுதான் கஷ்டமாக இருக்குது சொல்லி இமீடியட்டாக ஆரம்பித்த படம் தான் மகராசன். ஸோ அந்த மகராசன் அந்த ஒரே படத்தில் வந்துட்டு அப்பா வந்து ஒட்டுமொத்த கடன் அடைச்சாங்க. இன்ஃபேக்ட் அந்த கடனுக்காக தான் அந்த படமே பண்ணது. அதான் இப்போவும் சொல்லுவார் அந்த படம் வந்து எப்படின்னா தேவன் மகனுக்கு அப்புறம் வந்த படம் இமீடியட்டாக, ஏன்னா கமல் சார் வந்து நான் கெஸ்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார், நான் 5 டேட் கொடுக்குறேன் அதை பண்ணுங்கன்னு ஆரம்பித்தார், பட் 17 நடித்து கொடுத்தாரு. பட் அப்பா வந்து பிஸ்னஸ் பேசும்போது வரவங்கள்ட்ட கூட எல்லாருமே வந்து படம் ஃபுல்லாக வராருன்னு தெரியும், பட் அப்பா வந்து வரவங்கிட்ட ஒரு ஏரியாவுக்கு பேச வருவாங்க, டிஸ்ட்ரிபியூ அப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் இது அவுட்ரேட்லாம் வருவாங்க போது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தனித்தனியாக வருவாங்க.
மொத்தம் ஏழு ஏரியா இருக்கும்ல, சிட்டி, செங்கல்பட்டு, டிடி, எம்ஆர் அப்படின்னு இருக்கும்ல. வரும்போது எல்லாருமே என்னன்னா தேவர்மோனோட பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் வராங்க. ஏன்னா அப்போ தான் அப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு. வந்த உடனே வந்து எல்லாமே அந்த தேவர்மோகன் ரேட்டை ஸ்லாப் ரேட்டை வச்சு தான் பேசுகிறாங்க. அப்பா இல்லைப்பா அந்த இதெல்லாம் வேணாங்க, இது வந்து கமல் எனக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு, எல்லாத்தையும் அப்பா ஒப்பிச்சிருவார், க்ளீனாக சொல்லிடுவார். வந்து எனக்கு வந்து இது வந்து கெஸ்ட் ரோல் தான், இது ஃபுல் லென்த்லாம் வரல, அதனால் எனக்கு வந்து பாதி வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 லட்சரூபா அப்படி ஒரு ஏரியானா எனக்கு 15 லட்சரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி. இதை நிறைய பேர் ரொம்ப அந்த டைமில் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பிரசாத் ஸ்டுடியோ, ரமேஷ் பிரசாத் சார், அவங்க ஓனர்ஸ் எல்லாம் சொல்லுவார், என்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்கள் ஃபாதர் மாதிரி இதெல்லாம் யாருமே இருக்க வராது, கமல் சாரே சொல்லியிருக்காரு. வேறு யாராக இருந்தாலும் வந்து வந்து இதை யூஸ் பண்ணிக்க பார்ப்பாங்க மேக்ஸிமம். இத்தனையும் நான் படம் ஃபுல்லாக நடிச்சிருக்கேன் வேறு, நான் சொன்னது 5 நாள் தானே படம் ஃபுல்லாக நடி, ஏன்னா இன்வால்வ் ஆகி நடிச்சிட்டாரு கமல் சார் ஃபுல்லாக. அப்பாட்ட அந்த மாதிரி அந்த சொன்ன அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் டோட்டலாக. அது ப்ளஸ் இன்னொன்னா சிட்டி ராஜ்கமல் ரிலீஸ், அதுவும் வந்து சிட்டிக்குள்ள அந்த காசை வந்து கொடுத்துட்டு தான் பண்ணிவிட்டு, அந்த காசை கொடுத்து இல்லை அப்பா வாங்கணும் வேணான்னு தாங்க, இல்லை 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 நீங்கள் அதெல்லாம் எப்படி அது அதெல்லாம் நீங்கள் சிட்டிக்கு நீங்கள் வாங்கி நான் ராஜ்கமல் ரிலீஸ் பண்ணி அதை சிட்டிக்கு வந்து கமல் ராஜ்கமல் தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கும் காசு கொடுத்தாரு ஒரு ப்ராப்பராக என்ன பண்ணோம். அதுவும் அப்பா வந்து பாதி ரேட்டு தான் வாங்கினார். ஸோ ஏன்னா என்னென்னா கமல் சார் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு, அது வந்து நம்ம அது ஒரு ஹெல்ப்பாக அது வந்து ஒரு பிரச்சனைக்காக இருக்கும்போது பண்ணுறாரு, அதை வந்து கரெக்டாக நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல அப்பா ரொம்ப கவனமாக இருந்தார். கடன் இருக்குது, அந்த கடன் அடைஞ்சால் போதும் அப்படிம்பாரு, கடனுக்கு மேலே எக்ஸ்ட்ரா எனக்கு 1 லட்சம் கூட வேணாம் அப்படின்றவாரு. அப்படி தான் இருந்தது. ஏன்னா அப்படி கூட நாங்கள் அந்த டைமில் அந்த வீடை கூட முடிக்காமல் இருந்தோம். அந்த டைமில் அந்த வீடை அந்த ஃபினிஷிங் கூட பண்ணலை, சீலிங்லாம் கூட போடாமல் இன்னும் 2 லட்சம் வந்தால் ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம், கரெக்டாக கடன் அடைச்சி விட்டுப்பார் என்ன போதும். அதுக்கப்புறம் பையன் வந்து சம்பாதிச்சுட்டு அவன் கட்டட்டும் வீடுட்டார் அவர். அது மாதிரி தான் அவர் அப்பா அவ்வளோ இதாக இருப்பார். ஸோ அதனால் அவரோட அந்த வீட்டை அப்படி மீட்டதுனால கமல் இல்லம்ன்ற பேர் இருக்கணும்ல. ஸோ இதுதான் அவரோட பேக் ஸ்டோரி. கரையெல்லாம் செண்முகப்பு வந்து சுஜாதாவோட நாவல், நாவலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக படமாக்க முடியுன்றது உங்கள் அப்பா ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் பற்றி அவருக்கு ஆக்சுவலாக அது அது வந்து அந்த படம் சக்ஸஸாக ஓடலை, நல்ல பேர், அது நல்ல பேர் இருந்தது. இன்ஃபேக்ட் அது அப்பா சொல்லுவார், அந்த நாவல் என்ன பெட்டராக பண்ணியிருக்கலாம்டா, அவருடைய ஜோனல் வந்து மாறி கொஞ்சம் ரொம்ப ஹியூமர். அப்பாவுக்கு என்னென்னா எனக்கு அந்த ப்ரிப்பரேஷன் டைம் எனக்கு ஏற்பட நான் ஏற்படுத்திக்கல, எனக்கு வந்து இமீடியட்டாக அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்தது. நான் அப்பா சொல்லுவார், நான் ஒரு தப்பு பண்ணது என்னென்னா டக்குன்னு ஒரு ப்ரொடியூசருக்கு வந்துட்டாங்க, இமீடியட்டாக ஷூட்டிங் போகிற மாதிரி ஆகிடுச்சு, இன்னும் நான் அந்த கதையை இன்னும் நல்லா பெட்டர் நான் உள்ளு வாங்கிட்டு இன்னும் நான் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும்பாரு. ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது இட்ஸ் நாட் அ பேட் ஃபிலிம், கண்டிப்பாக நிறைய பேர் அந்த படம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் அப்பாவாக வந்து என்னென்னா அவருக்குள்ள, ஸோ இது இன்னும் ஒரு பெட்டர் கதையாக, இந்த நாவல் இன்னும் நம்ம பெட்டராக எடுத்துருக்கலாமே, ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கலாமேன்ற இது அப்பாவுக்கு அது இருந்திருக்கு. ஸோ அது நல்ல விஷயம் தானே, ஒரு நம்ம ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நம்ம இன்னொரு பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இப்போ எனக்கு தோணும். இப்போ என் வாகா படத்தையே நான் வந்து ஆஹா நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாமே, இன்னும் அது ராவாக பண்ணியிருக்கலாமே, நம்ம ஹரிதாஸ்க்கு அப்புறம் அந்த ஒரு மூட்லேயே பண்ணியிருக்கலாமே, ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தது, அப்படி தான் உள்ளே போனேன். பட் அது போக போக சரி அது கொஞ்சம் எங்கேயும் டைல்யூட் ஆகி நான் அது வந்து வெளில வந்து கமர்ஷியலாக பண்ணணுன்றதில் வேற ஒரு இது க்ரியேட் ஆகிடுச்சு. அது ப்ராப்பராக பண்ணியிருந்தோம்னா அப்புறம் இந்த உரின்ற படம் ஹிந்தி மூவி ரிலீஸ் ஆகும்போது ஆஹா அப்போ தான் அடிச்சுக்கிட்டேன், சார் நம்ம நம்ம ஆரம்பத்தில் இது மாதிரி விஷயத்தோடு தான் வந்தோம், நம்ம பட்டா பண்ணியிருந்தோம்னா இது இருந்திருக்குமே. இப்போ சீதாராமன் பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. இன்ஃபேக்ட் நான் துல்கட்டையும் ஃபோனில் பண்ணி பேசினேன், நான் அந்த டேரக்டரும் பண்ணி பேசினேன், நான் எந்தெந்த மிஸ்டேக்லாம் இல்லை பண்ணணும் அதெல்லாம் எனக்கு சரி பண்ணியிருக்கேன், கரெக்டாக பண்ணியிருக்கேங்க. ஏன்னா துல்கருக்கு வாகா ரொம்ப பிடிச்ச படம், அவர் அவர் இன்டர்வியூ சொல்லியிருப்பார், அவர் அது ஏன் ஓடலை இங்கே பெருசாக ஓடலை தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அது வந்து நான் இன்னும் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது எனக்கு. வணக்கம் எல்லாருக்கும், வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி அதை டாங்னு அடிச்சிருங்க, அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.